எனக்கு ஒரு சந்தேகம். அவங்க ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருந்தா. சே வாய மூடுறா. முஞ்ச பாரு, உடஞ்ச முட்டை மாதிரி. ஆண்டவன் பக்தர்கள் அந்த அளவுக்கு சோதிக்க மாட்டான்டா, சோதிக்கவே மாட்டான். சீக்கிரமாங்க பா, டைம் ஆயிடுச்சுல. ஐயோ, அங்கேயே அஞ்சு இங்கேயே அஞ்சு, அசத்துங்கடா. துடிக்கிட்ட புஜம் ஜெயிப்பது நிஜம். பிளாக்ல டிக்கெட் கிடைக்குதான்னு பாக்கலாம். ஹலோ, டிக்கெட் வேணுமா? இந்த தொழில எப்ப ஆரம்பிச்சீங்க? என்ன எப்படி இன்சல்ட் பண்றிய? என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கன்னு டிக்கெட் வாங்குறேன். 5 பேர் தான் வந்திருக்காங்க. 5 டிக்கெட் வேஸ்டா போகுது, உங்களுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி கேக்குறீய. நீங்க தாங்க மாலி. இது நம்ம ஆளு. சென்டர் சீட், நடு சென்டர், குட் வியூ. ஓ. ஆ, ஹாய். 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லையே. உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உள்ள வந்து தரேன். உனக்கு ஒரு மூவியா? ஹாய். காத்துட்டு இருந்த போல இருக்கு. டேய், அவங்க லிஃப்ட்ல போறாங்க. நீ லிஃப்ட்ல போய் சாந்தி செட் பண்ணு. ஏய், நாங்க நம்ம உள்ள போய் செட் பண்ணலாம். அவசரம். காசு கொடுக்காம டிக்கெட் வாங்கி. ஏப்பா அவசரப்படுற? 8 பேர் தான் போக முடியும், ஒரு ஆள் இறங்க. சரியான நோஸ் கட் கொடுத்துடி. என்ன சாந்தி, விட்டுட்டு போயிட்டால? இதுக்கெல்லாம் கவலைப்படாதரா. லிஃப்ட்ல 2 நிமிஷம், இது சிற்றின்பம். அங்க 2 மணி நேரம், அது பேரின்பம். பேரின்பத்தை அனுபவிக்கணும் பெரியவங்களே சொல்லிருக்காங்க. ஆமா, சீட் நம்பர் பாத்தீங்களாடி? 2, 4, 6, 8, 10. என்னடி எல்லா டிக்கெட்டும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் இருக்கு? இதுல ஏதோ பிளான் இருக்கு. நம்ம பக்கத்துல உட்காந்து படம் பாக்குற பிளான் போல இருக்குடி. டிக்கெட்டுக்கு எந்த வழிய போறது? யார் பக்கத்துல யார் உட்கார்ந்து படம் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வழியா போங்க. ராசி நல்லா இருக்கணும். இருமிரு பீச்சுமே பழமைய. இருட்டுல யாரா மூஞ்ச பாக்க போறாங்க? கைக்கு போடுறா, கை இஸ் இம்பார்ட்டன்ட். சீக்கிரம் வாங்கடா, போலாம். நேர விட உட்காந்து போறான். வாட்ட வாசனை. ஒரு சேர விட்டு ஒரு சேர்ல உட்கார சொல்றீங்க? அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. நம்மளுக்கு ஏத்த தியேட்டரி தான். 100 ரூபா இருக்கு. பசங்க என்ன கேக்குறோ எல்லாத்தையும் கொடுத்துரு. சிவா, 100 ரூபா கொடுத்துருக்கேன், மீதி சில்லறைய சாந்தி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. எனக்கு 5 ஸ்டார். இருக்கும்போது எனக்கு சாக்லேட் கூட கசக்குது. ஜெயந்தி, நான் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால எங்க நீ என்ன காதலிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். ஓ, உனக்கு ஃப்ரூட்டின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா சாப்பிடு. டார்லிங் ரோசி,
கையெல்லாம் காப்பு காய்ச்சி இருக்கு. எனக்கு இப்ப படமும் தெரியல, நீயும் தெரியல. ஆனா இவ்வளவு இருக்கலையும் நீ எவ்வளவு அழகா இருக்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடறா கண்ணா. என்ன குட்டிக்கு மேல சொரசொரப்பா இருக்கு? ஏய் ருசி, நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ தார் ரோட்ல தவந்தியா? மோசம். பாட்டு வரப்போகுது, உங்க அக்கா நடிச்சிருக்காங்க பாருங்க. உங்க அக்கா ஒரு நடிகையா? ஹலோ, ஹாய். என் தொழில காரியம் முடிஞ்ச உடனே பேரம் பேசுற அவங்களதான் பாத்திருக்கேன். நீ பணத்துல தள்ளுபடி கேட்காம முன்னாலே கொடுத்துட்ட. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. தமிழ் தெரியாதா? மலையாளம் சம்சாரிக்கும்? தெலுங்கு தெலுசா? ஹிந்தி மாலுங்க? Do you know English? எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். என்ன ஹிந்தியா பூரா லிஃப்ட் கேட்டிருக்க. பாதி பேரை காணும். பஸ்ஸ விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா? ஆமா ஜெயந்தி, வீட்டுல அம்மா சௌக்கியமா? அப்பா இன்னும் வரலையே ஊர்ல இருந்து. போங்க. நானும் வந்துட்டேன் சார். நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு. வா. குட் மார்னிங் சார். வாங்க 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 உட்காருங்க. ஒரு நிமிஷம், இங்க படிக்கத்தானே வந்திருக்கிறேன். யா பார்த்தா பீச்சில சோன் பப்படி விக்கிற மாதிரி இருக்கிற. அது பார்ட் டைம் ஜாபா வச்சிருக்கேன் சார். ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அதை ஃபுல் டைமாவே வச்சுக்கலாமே. உட்கார்றா மூதேவி. வெள்ள ஒன்னு கவனிச்சுக்கிறேன். ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்க, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். இலக்கியங்கள்ல இதை பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதா? மாலே நீ சொல்லு பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பிய. அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமு மச்சி. இலக்கியங்கள்ல மாமு மச்சிய பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்ல. உன்னை போய் கேட்டான் பாரு. உட்காரு பக்கி. நான் சொல்றேன் சார். எங்க சொல்லு பாப்போம், நான் எதை பத்தி பாடம் சொல்லி தரப்போறேன்? முடிய பத்தி. நீ கூட சரியா சொல்லிட்ட. எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன?
எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார், அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு. அதனால்தான் போதும் உட்காரு. இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பற்றி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா? புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்புறாங்க. தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான். பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டான ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதை விளக்கறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம். சார், நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்துக்கு கலமாறு இருக்கு? உண்டா? நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், படத்தை பத்தி இல்ல. திருவிளையாடல சிவாஜி கணேச புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க. உட்காரு. மாதவியுடைய கூந்தல் யாழ் மாதிரி இருந்ததா கோவலன் சொல்லி இருக்கிறான். மாதவியுடைய கூந்தல் அசையும் போது அதுல இருந்து நாதம் வந்ததா கோவலன் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான்.